தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பிருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தபடி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். மத்திய மேற்கு வங்கக்கடலில் வரும் 16ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இது வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகியிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது உருவாகியிருக்கிறது. இது வரும் 16ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? வணக்கம். அந்தமான் கடற்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்று அதிகாலையில குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்காங்க. தற்போதைய நிலவரப்படி தென்கிழக்கு வங்கக்கடலில் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதி அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருப்பதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து வரக்கூடிய 16ஆம் தேதி அதாவது நாளை மறுநாள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய காலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லாது மேலும் ஒரு மழையை ஏற்படுத்தக்கூடிய காரணியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டு காரணிகள் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாட்டுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இன்று முதல் 17ஆம் தேதி வரையிலும் தொடர்ந்து கனமழை என்றால் நீடிக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு பல்வேறு மாவட்டங்கள் 15 மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காற்றினுடைய போக்கு சாதகமாக இருப்பதனால் மேலும் பல மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கும் என்பதனை இச்சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் அடுத்த ஒரு கூடிய வானிலை முன்னறிவிப்புல விவரமாக வெளியிட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.